உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். அதாவது பரலோகத்திலிருந்து வந்த வாழ்த்துதலின் செய்தி. பரலோகத்திலிருந்து வந்த என்ன செய்தி? வாழ்த்துதலின் செய்தி. ஆமென், ஹல்லேலூயா. அதாவது மரியாள் என்ற ஒரு சகோதரி இருந்தாள். அவள் கன்னிகையாயிருந்தாள். அவள் இருந்த வீட்டுக்குள்ளே தேவதூதன் பிரவேசித்தார். ஒரு பெரிய அற்புதம் அல்லவா? ஆமே, நான் தான் யோசித்து பாருங்க கொஞ்சம். மரியாள் என்ற சகோதரி, அவள் கன்னிகை, அவள் மனமாகவில்லை, அவள் கன்னிகையாக இருக்கிறாள். அவள் வீட்டில் வேறு யார் இருந்தாங்க, இருந்தாங்களா இல்லையான்றது தெரியல. ஆனால் அவளிடத்துல தேவதூதன் பிரவேசித்தார், வந்தார். அவள் இருந்த வீட்டுக்குள்ளே வந்தார். ரொம்ப அதிசயம். ஆமென், ஹல்லேலூயா. அவள் இருந்த வீட்டுக்குள்ளே வந்தது மட்டுமல்ல, அவளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், கிருபை பெற்றவளே வாழ்க. ஆஹா, எவ்வளோ பெரிய வாழ்த்துதல் அல்லவா? கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க. நீங்களும் ஒரு சகோதரி தானே? ஒருவேளை மனமாகியிருந்தாலும், கல்யாணமாகியிருந்தாலும், பிள்ளைகளை பெற்று தாய்மாராயிருந்தாலும், நீங்கள் ஒரு சகோதரி. உங்களை பார்த்து கர்த்தர் பரலோகம் சொல்ல முடியுமா? கிருபை பெற்றவளே வாழ்க என்று உங்களை குறித்து சொல்ல முடியுமா? ஆமென். அப்படியானால் நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லுகிறார். பரலோகம் சொல்லுகிறது, கிருபை பெற்றவளே வாழ்க. இதையோ யாரோ ஒரு மனிதன் சொல்லுகிறதல்ல, அல்ல பெரிய ஒரு பணக்கார முதலாளி சொல்லுகிறதில்ல, நம்ம குடும்ப நபர் சொல்லுகிறதில்ல. பரலோகத்திலிருந்து, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு சத்தம். என்ன சத்தம்? கிருபை பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்துகிறார். இந்த வாழ்த்துதலை கேட்டதும் அது மட்டுமல்ல, தொடர்ந்து சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் முதல் அதிகாரம் 28வது வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் தோன்றி, தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அதான் ரொம்ப முக்கியம். ஸ்திரீகள் பலர் இருக்காங்க. இந்த இஸ்ரேல் தேசத்தில் அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள் அல்லவா? ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு முத்து போல ஒரு ஸ்திரீ இருக்கிறாள், ஒரு கன்னிகை இருக்கிறாள், மரியாள். அவள் இருந்த வீடு விசேஷமானது. இந்த வீட்டுக்குள்ளே தூதன் தோன்றி இருக்கிறார், தூதன் பிரவேசித்திருக்கிறார். பிரவேசித்தது மட்டுமல்ல, அவளோடு உரையாடுகிறார். என்ன சொல்லுகிறார் முதல்ல? கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்படியானால் அவள் வாழ்க்கை முழுவதும் எவ்வளவு கர்த்தருக்கு பயந்து, கர்த்தர் தன்னோடு இருக்கிற அந்த அனுபவத்தை அவள் நன்றாக காத்து கொண்டாள். கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் கையை வைத்து கொண்டு, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? ஆமே, சத்தமா இவ்வளவு இன்னும் கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்களேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். துக்கமா? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமே. தைரியம் வரதில்லையா? பயம் நீங்குகிறதல்லவா? வேதனை நீங்குகிறதல்லவா? துக்கம், கண்ணீர் எல்லாம் நீங்குகிறதல்லவா? அவிசுவாசம் நீங்குகிறதல்லவா? யார் கூட இருக்கிறது? கர்த்தர் கூட இருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே தூதன் வருகிறார். அந்த தூதன் வந்து சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அந்த வார்த்தை நம்மை குறித்து பரலோகம் சொல்ல முடியுமா? ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? ஆசீர்வதியாண்டவரே, ஆசீர்வதியாண்டவரே, நாம் ஓயாம ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதுதான் நம்ம விருப்பமும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். கை நிறைய பணம் இருந்துட்டு ஆசீர்வாதம்னு நினைக்கிறோம். நல்ல பெரிய பங்களா வீடு கட்டிட்டு ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம். நல்ல சம்பள உயர்வு கிடைத்து விட்டால், நம்முடைய பிள்ளை படித்து முன்னுக்கு வந்து விட்டால் என்ன நினைக்கிறோம்? இதுதான் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம்.
ஆசீர்வாதம் தான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. அநேகருக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அது மட்டுமல்லாமல் தேவனிடத்திலிருந்து வருகிற உன்னத ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாய் தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம், அவர் பிரியம்தான். தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் வேதனையோடு கண்ணீரோடு கஷ்டத்தோடு இருக்க அவர் விரும்பவில்லை. அவருடைய விருப்பமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருக்க வேண்டும் என்பது தான் அவர் விருப்பம். ஆனால் நான் சில நேரங்களிலே அதை பெற்றுக்கொள்வதற்கு வழி தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கோம் இருக்கிறோம். நம்முடைய இருதயத்தின் ஒரு எண்ணத்தையே சொல்லி 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 ஜெபித்து 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 சோர்ந்து போய்விடுகிறோம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தருடைய வாக்குத்தத்துவம் என்ன சொல்லி இருக்கிறது, நான் என்ன செய்தால் அவர் எப்படி ஆசீர்வதிப்பார், இதையெல்லாம் நாம் நிதானித்து அறிந்து வேத வசனத்தின் மூலம் தெரிந்து கொண்டு அவர் ஆசீர்வதிப்பதற்கு ஏற்ற வழிகளின் வழியாக நாம் செல்லுவோமானால் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்போ மரியாளை பார்த்து சொல்லுகிறாள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமேன். அவள் இந்த வாழ்த்துதலின் சத்தத்தை கேட்டதும் அந்த தூதனை காண்கிறாள். அவள் வார்த்தைகளை கேட்கிறாள். அவள் உள்ளத்திலேயே சிந்தித்து கொண்டிருக்கிறாள். அதில் பாருங்கள், 29வது வசனம், அவளோ அவனை கண்டு அவன் வாழ்த்துதலினால் வார்த்தைகளினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். கலக்கம் வந்து விட்டது. ஏன் தனியாக இருக்கிறா, தூதன் வந்து விட்டார், இதுவரைக்கும் அப்படிக்கு இப்படி ஒரு சம்பவம் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம் அவளுக்கு உண்டாகவில்லை, இப்போது ஒரு புது அனுபவமாக இருக்கிறது. இதை பார்த்து தான் அவளுக்கு ஒரு கலக்கம் உண்டாகிவிட்டது. அது மட்டுமல்ல வாழ்த்துகிறார், இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். அவர் சிந்தனை பண்ணினாள். எடுத்த உடனே மடமடன எதையும் பேசலை. அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள், சிந்தித்து கொண்டிருக்கிறாள். சில நேரங்களில் நம்மவும் கர்த்தர் தருகிற வார்த்தைகளை குறித்து சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. சிந்தனை செய்ய வேண்டும். சில வாக்குத்தத்தங்களை தருகிறாரே, சில வார்த்தைகளை தருகிறாரே, நம்மோடு பேசுகிறாரே, அந்த வார்த்தைகளை குறித்து சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். நம்ம இப்படி கேட்டு இப்படி விட்டுட்டு அப்படியே போயிடுறோம். சர்ச்சில் வந்து பல வார்த்தைகளை கேட்கிறோம், வசனங்களை கேட்கிறோம், அநேக வார்த்தைகள் நமக்கு நேராக வருகிறது, வெளிப்பாடுகள் வருகிறது, தரிசனங்கள் வருகிறது, வேத வசனங்களை சொல்லுகிறார்கள். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு நம்ம என்ன செஞ்சிடும், இங்கேயே விட்டுட்டு அப்புறம் தன்னந்தனியாய் நடந்து போகிறோம். இந்த வார்த்தையை பற்றி சிந்திக்கிறதில்லை. சிந்திக்கிற ஒரு அனுபவம் கண்டிப்பாக வேணும். தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தர் தந்த வார்த்தையை குறித்து சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சிந்தையில் சிந்தையில் எடுக்கணும்னா இருதயத்தில் வரணும் இல்லையா, அது இருதயத்தில் அது உள்ளே வரணும். உள்ளே வந்த பிறகு தான் இந்த மாடு பாருங்கள், புல்லுமே எங்கே வந்துருக்கீங்களா, மடமடன் நிறைய புல்வெளியை கண்டு அதுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மடமட மடமடன் அந்த புல்லையெல்லாம் நல்லா மேய்ந்து கொள்ளும். மேய்ந்து விட்டு அது எல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச பிறகு போய் ஒரு இடத்துல தனிமையாக போய் படுத்துக்கொள்ளும். படுத்து விட்டு என்ன செய்யணும் தெரியுமா, அங்கே புல் ஒன்றும் இருக்காது, இங்கே உள்ளே போனதை அப்படியே வெளியே எடுத்து அசை போட்டு கொண்டே இருக்கும். நல்லா மென்று 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 உள்ளே விழுங்கிக்கிட்டே இருக்கும். இதே வண்ணமாக கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தைகளை இருதயத்தில் பதித்து வைத்து அதை சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை குறித்து ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை வைத்து கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த காரியத்தில் நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்து விடவே கூடாது. ஹல்லேலூயா. செய்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள், கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்துக்கு சொந்தக்காரர்களாக இருப்பீர்கள். கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்புறம் ஸ்திரீகளுக்குள்ளேனே ஆசீர்வதிக்கப்பட்டவள். இப்படியாய் அவர் பல காரியங்களை தேவன் தூதன் மறுபடியும் பேசுகிறார். மரியாள் எப்படியோ ஒரு பயத்தில் திகில்ல கலங்கி கொண்டிருக்கிறாள் என்பதை அவர் புரிந்து கொண்டார். இப்போது தூதன் அவளிடத்தில் மறுபடியும் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ தேவனிடத்தில்
கிருபை பெற்றாய். மறுபடியும் அவர் ரெண்டாந்தரமாக சொல்லுகிறார், பயப்படாதே. நீ ஏன் பயந்து கலங்குகிற? அவர் கலங்குகிறாள், சிந்தனை பண்ணுகிறாள், இதெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கும் போது மறுபடியும் தூதன் சொல்லுகிறாள், மரியாளே நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் பரவசம் அடைகிறதா, சந்தோஷம் அடைகிறதா? உங்களை பார்த்து இந்த ஒரு வார்த்தை கர்த்தர் உங்களோடு சொல்ல முடியுமா? மரியா, உங்கள் பெயரை சொல்லி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஆமென், ஹல்லேலூயா. தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், சொல்லு, சொல்லி பார்க்கலாமா? தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். பெற்றேன் சொல்லுங்க. நான் தேவனிடத்தில் கிருபை பெற்றேன், நான் தேவனிடத்தில் கிருபை பெற்றேன். ஹல்லேலூயா. பாக்கியவான்கள் நீங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபை என்று சொல்லும்போது, கிருபையினால் கர்த்தர் நம்மை ரட்சித்தார், கிருபையினால் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்தமாக்கி அவருடைய மந்தையிலே சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார். இதெல்லாம் கிருபை. இந்த அவருடைய கிருபையினாலே நம்மை பரிசுத்தாவியினாலே நிரப்பினார், அவருடைய கிருபையினாலே நம்மை முடிசூட்டினார். இந்த வனாந்திர யாத்திரையிலே வழி நடத்தி கொண்டே வருகிறார். அநேகர் நம்மை போல விசுவாச யாத்திரை தொடங்கினவர்கள் வழியிலே மாண்டு போய்விட்டார்கள், பின்மாறி போய்விட்டார்கள், கர்த்தரை விட்டு விலகி விட்டார்கள். கர்த்தரோ நம்மை நிலை நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை காத்தார், கர்த்தர் நமக்கு அவருடைய கிருபையினாலே காக்கப்பட்டோம், அவருடைய கிருபையினாலே கர்த்தர் நம்மை வழி நடத்தி கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. இவைகளை நாம் எண்ணி எண்ணி கர்த்தரை நாம் துதிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை குறித்து அவள் சிந்தித்தது மட்டுமல்ல, பயந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் தூதன் சொல்லுகிறார், மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க. தொடர்ந்து பாருங்க, அவளை அவளிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொன்னது மட்டுமல்ல, நீ ஒரு குமாரனை பெறப்போகிறாய், நீ கர்ப்பவதியாக போகிறாய், அந்த குமாரன் எப்படி இருப்பார் என்பதை குறித்து அநேக வசனங்கள், அதாவது 36வது வசனம் வரைக்கும், அதாவது 35வது வசனம் வரைக்கும் அவர் அடுக்கடுக்காக சொல்லி கொண்டே வருகிறார். அந்த குழந்தையை பற்றின காரியங்கள் இந்த மரியாளிடத்தில் சொல்லுகிறாள். மரியாள் ஒரு கன்னிகை, ஒரு தாயாகவில்லை, அவள் கன்னிகையாக இருக்கிறாள். எப்படி இருக்கும் அவளுடைய உள்ளத்தில் கேட்க கேட்க, இல்லையா? அது நினச்சி பாருங்க, யோசித்து பாருங்க. அவளுடைய உள்ளமானது, அவள் பயந்து கொண்டு தான் இருந்தாள். தூதன் பயப்படாதே என்று சொன்னாலும் இந்த வார்த்தைகளெல்லாம் குறித்து அவள் ஒரு எண்ணத்தோடு தான் இருந்து கொண்டே இருக்கிறாள். இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு துர்ச்செய்தியும் வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. தேவன் மரியாளை குறித்து இப்படி ஒரு மகிமையான நோக்கம் வைத்து, எண்ணம் வைத்து அவளை ஆசீர்வதித்திருக்கும் போது, கிருபையை பரலோகத்திலிருந்து அனுப்பியிருக்கும் போது, பரலோக தேவகுமாரன் அவளிலே உருவாகும்படியாக அவளை ஒரு பாத்திரமாக தெரிந்தெடுத்திருக்கும் போது ஒரு துர்ச்செய்தியும் எழும்பி விடுகிறது. அதை நாம் கொஞ்சம் பார்க்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம் கடைசி பாகத்திலிருந்து நான் படிக்கிறேன். அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில், அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, இது யாராயிருந்தாலும் அது நியமம். ஒரு எனது உண்மையான சம்பவம், ஒரு கன்னிகை இப்படி ஒரு நிலைமை ஆகிவிட்டால் உலகமே அதை நிந்திக்கத்தான் செய்யும். ஒரு அவமானத்துக்குரிய ஒரு காரியம். ஆனால் இது யோசேப்பு இன்னும் விவாகமாகமில்லை, நியமிக்கப்பட்டிருக்கிறாள். இது அவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்று அவர் கண்டு அவர் அறிந்ததும் என்ன செய்தார் என்றால், அவர் நீதிமான். யோசேப்பு யார்? நீதிமான். அவளை அவமானப்படுத்த நினைக்கவில்லை. இஸ்ரவேலிலே ஒரு கன்னிகை இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாளானால் அவளை சுட்டரிக்க வேண்டும் என்று பிரமாணம் கூறுகிறது.
சுட்டரிக்கணும். தகப்பன் வீட்டு முன்னால் வாசப்படியில் கொண்டு வந்து அவளை சுட்டரித்துவிட வேண்டும். அதுதான் பிரமாணம். இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த யோசேப்புக்கு அவளை நியமித்தாச்சு, மனைவியாக நியமித்தாச்சு. இவர் இதுவும் அறிஞ்சாச்சு, இவர் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்று அறிந்து விட்டார். அறிந்தபடியினாலே அவர் நீதிமானாக இருந்தபடியினாலே அவளை அவமானப்படுத்த நினைக்கவில்லை. வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்து அவளை சுட்டரித்து போடுவோம், எல்லாரும் தெரிஞ்சிருக்கட்டும் அப்படின்னு அவரை அவமானப்படுத்த நினைக்கவில்லை. பார்த்தீங்களா, நாம் கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது, கர்த்தருடைய வெளிப்பாடை பெற்றிருக்கும் போது, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கும் போது, சில நேரம் எனது உலகத்தால், குடும்பத்தாரால், அயலகத்தாரால் நமக்கு நிந்தையும் அவமானமும் வரக்கூடும். அல்லேலூயா, இதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஆமென். சில நிந்திப்பாங்க, அவமானமாக பேசுவாங்க, என்ன வாயாமைய பைபிளையும் தூக்கிட்டு இப்படி இப்படி போகிறா, வெள்ளை சேலையும் கட்டிக்கிட்டு போகிறா பாரு, இவளுக்கு என்ன வேலை தொழிலும் இல்லையா, எங்கே போகிறாளோ, எப்படி போகிறாளோ, எதுக்கு போகிறாளோ, இப்படியெல்லாம் நீங்கள் பேசலாம். பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் மோசமாக பேசலாம். கர்த்தருக்கு எடுத்த காரியங்களே நாம் நிலைத்து நிற்கும்போது, கர்த்தருக்கென்று பிரகாசிக்கும் போது, கர்த்தருக்கென்று எதையாகில ஊழியங்களில் ஈடுபடும் போது, இந்த காரியங்களை செய்யும் போது, நிச்சயம் நமக்கு உலகத்தாரால், அயலகத்தாரால், குடும்பத்தில் உள்ளவர்களாலும் கூட நமக்கு என்ன வரும், நிந்தையும் அவமானமும் வரும். ஆமென். அதனால் கர்த்தருடைய வார்த்தை அவமாய் போய்விடுமோ, கர்த்தர் சொன்னது இல்லாமல் ஆகிவிடுமோ, கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு நீங்கி போய்விடுமோ, மரியாதை விட்டு கிருபை நீங்கி விட்டதா? அல்லேலூயா, கொஞ்சம் யோசித்து பாருங்க, கிருபை போய்விட்டதா? கர்த்தர் அவளை விட்டு விலகி விட்டாரா? இல்லை. ஆமென். அல்லதான், அதுவும் முக்கியமான காரியம். மனுஷர் சொல்லுகிற வார்த்தையை நிமித்து கலங்கி தவிக்கவே கூடாது. கர்த்தரிடத்திலே நான் கிருபை பெற்றவளாக இருக்கிறேனா? கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? கர்த்தர் என்னை குறித்து என்ன சாட்சி கொடுக்க முடியும்? இதை குறித்து நாம் நல்ல நிதானம் உள்ளவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, பரலோகம் இதை கண்டு கொண்டே இருக்கிறது. என்ன, இப்படி யோசேப்பு இவ்வளோ என்ன நினைக்கிறாரு, ரகசியமாக தள்ளிவிட நினைக்கிறார். பரலோகம் மௌனமாக இருக்கவில்லை, கர்த்தர் மௌனமாக இருக்கவில்லை, கர்த்தர் இப்போது அவனோடு பேசுகிறார். அவன் இப்படி சிந்தித்து 20வது வசனம், அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. அல்லேலூயா, இது நீ நினைக்கிறபடி அல்ல, உன்னுடைய மனக்கோட்டை அல்ல, உன்னுடைய மனநிலைமையின்படி அல்ல, அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், அது கர்த்தரால் உண்டானது. கர்த்தர் அவளுக்கு சொன்ன காரியம் அவளில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகையினாலே அவளை சேர்த்து கொள்ள நீ சந்தேகப்படாதே. ஒன்றை குறித்து நீ அதை குறித்து சந்தேகமாக எண்ணிக்கொண்டு இருக்காதே. அந்த இப்போது அவருக்கு அந்த குழந்தை, அவருக்கும் அந்த குழந்தையை பற்றிய ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். இதுதான் ஆவியானவர் செய்கிற காரியம். பாருங்க, பரலோகத்தின் தேவன் செய்கிற அற்புதமான கிரியைகள். ஹல்லேலூயா. இந்த இப்போ பரலோகத்தின் தேவன் இப்போது அவளிடத்தில், யோசேப்பிடத்தில் சொல்லுகிறாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். ஆமேன். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் இயேசு என்று பெயரிடவும் கூறினார், பெயரிட்டார்கள், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார், இரட்சகராய் வெளிப்பட போகிறார். இந்த பூமிக்கு அவர் இரட்சகராய் வெளிப்பட போகிறார். பரலோகத்திலே பிதாவின் மடியிலே செல்லப்பட பிள்ளையாக இருந்தவர், ஒரே பேரான குமாரன், அவர் பரலோக மேன்மையெல்லாம் விட்டுவிட்டு இந்த பூமிக்கு வரும்படியாக தேவன் சித்தம் கொண்டார். எதற்காக? உங்களையும் என்னையும் நேசித்தபடியினாலே, பாவிகளை நேசித்தபடியினாலே, பாவிகளின் பாவங்களை போக்கும் பலியாக அவரை ஒப்பு கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய தியாகம், ஒரு பெரிய, அது என்ன சொல்வது,
இப்படிப்பட்ட ஒரு செயல் பரலோகத்திலிருந்து வெளிப்படுகிறதானால் மனுஷ ஜாதியின் மேல் வைத்த அன்பு அத்தனை பெரியது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் அதை உணர்றதில்லை, நம்ம சிந்திக்கிறதில்லை. தேவ அன்பு எவ்வளவு விசேஷமானது, தேவ அன்பு எவ்வளவு பெரிய அன்பு, தேவ அன்பு எவ்வளவு ஆச்சரியமானது. மனுஷர் செய்யக்கூடாத அற்புத கிரியைகளை தேவன் ஜனங்கள் நடுவிலே செய்கிறார். காரணம் என்னவென்றால், அவர் உருவாக்கின ஜனம், அவருடைய சாயலாகவே சிருஷ்டித்த அவருடைய ஜனம். அவருடைய ஜனம் கெட்டு போகிறதை பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்க அவர் விரும்பவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு என்ன கிரயம் செலுத்துவது என்று அவர் உள்ளத்திலே தீர்மானம் பண்ணியிருந்தார். அதை குமாரனாய் இயேசு நிறைவேற்றினார். பிதாவின் சித்தத்தில் இருதயத்தில் இருந்த சித்தத்தை குமாரனாகிய இயேசு நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். பெரிய அன்பு, பெரிய அன்பு, பெரிய அன்பு. ஹல்லேலூயா. அவர் சும்மா விருதாவாக வரவில்லை, நம்ம மேல் அன்பு வைத்து, நம்ம மேலே சிநேகம் வைத்து, நம்முடைய பாவங்கள், சாபங்கள், ரோகம், வியாதி, மரண பயம் எல்லாவற்றையும் அவர் சுமந்தவராக இந்த உலகத்திலே தோன்றினார். இப்போது பாருங்க, அது மட்டுமல்ல, இதை குறித்த தீர்க்க தரிசனம் முன்னமே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு வெளிப்படுவதை குறித்த தீர்க்க தரிசனம் முன்ன சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 7:14 அதை சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது படியுங்கள். அது மத்தேயு 1:23 படியுங்கள். ஆமேன். இத்தனை காரியத்தையும், தீர்க்கதரிசி சொன்னதையும், தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுகிறது என்பதையும் யோசேப்புக்கு தூதன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது யோசேப்பு இதை கேட்டதும் அவருக்கு நித்திரை தெளிந்து விட்டது. கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே அவளை, மரியாளை சேர்த்து கொண்டான். ஆமேன், ஹல்லேலூயா. இப்படியாய் உலகம் நிந்தித்தாலும், உலகம் பகைத்தாலும், உலகத்தின் மக்கள் எது பேசினாலும், கர்த்தர் நம்மை குறித்து ஒரு திட்டமும் தீர்மானமும் அவருடைய வார்த்தையும் இருக்குமானால் மனுஷ ஜனங்களை கண்டு நாம் கவலைப்படவோ கலங்கவோ தேவையே இல்லை. அவர் நமக்காக யுத்தம் செய்வார். நமக்காக யாரிடத்தில் பேசணுமோ பேசுவார். எந்த தரிசனம் கொடுக்கணுமோ கொடுப்பார். என்ன வெளிப்பாடு யாரிடத்துல கொடுக்கணுமோ அதை அவர் செய்வார். அது அவருடைய வேலை. நீங்க போய் நீங்க யுத்தம் செய்ய வேண்டிய தேவையில்லை. நம்ம மனுஷ எண்ணத்தின்படி அவங்ககிட்ட ஒரு சண்டை போட்டு, நீ என்ன பற்றி இப்படி பேசுனியோ, இப்படி பண்ணுனியோ, எனக்கு உனக்கு இது தேவையா, அப்படியெல்லாம் போய் நிற்போம் இல்லை. ஒரு வார்த்தை நம்ம கேட்டுட்டா, நீ இப்படி என்ன பேசுனியா, இது உனக்கு தேவையா, நீ பேசலாமா, என்னெல்லாம் நம்ம மாம்ச வைராக்கியத்தில் போய் நிற்கிறோம். கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள், எப்படி பேசுகிறீர்கள். ஒரு அவர் தப்பாக ஒரு காரியம் சொல்லிட்டாலும் நீங்கள் அப்படி எழுந்து நின்று அப்படி பேச தேவையில்லை. கொஞ்சம் அமைதல் படுங்கள், அமைதலாயிருங்க. ஒரு வேளை சொல்லிடுவார், சில நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சொல்லி இல்லாததும் சொல்லிடுவார், பொய்யாவும் சொல்லிடுவார், நீங்கள் இருதயத்தில் நினைக்காததை கூட சொல்லிடுவார். கலங்காதையுங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் குணசாலியாயிருங்கள், நீங்கள் பொறுமையாயிருங்கள், நீங்கள் அமைதலாயிருங்கள். ஆமேன். சிரிக்கிறாங்க, ஹல்லேலூயா. ஆமேன். இந்த காரியத்துல எல்லாம் கொஞ்சம் என்ன செய்யுங்க, அமைதல் பட்டு விடுங்கள் தேவ பிள்ளைகளே. நம்ம பேசுறதுக்கு கொஞ்சம் ரைட் இருக்கலாம், நம்ம பேசுறதுக்கு கொஞ்சம் நியாயம் இருக்கலாம். அதை பொறுத்து கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்காக செயல்படுவது ஆச்சரியமாயிருக்கும், அற்புதமாயிருக்கும். அதில் அப்புறம் பிரச்சனையே வராது. நீங்கள் பேச பேச பிரச்சனை அதிகமாகும். நீங்கள் ஒன்று சொல்ல, அவர் ஒன்று சொல்ல, நம்ம நியாயத்தை வெளிப்படுத்த, நான் இப்படி நினச்சேன்னு அதையும் சொல்லுவதற்கு, இப்படியெல்லாம் பேசணுன்னா ஒன்றுக்கொன்று என்ன மனஸ்தாபங்கள் தான் அதிகமாகும். இதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் கர்த்தருடைய பாதத்திலே போய் மனம் திறந்து அவைகளையெல்லாம் சொல்லிவிடுங்கள்.
கர்த்தரிடத்தில் சொல்லுவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு ஆயுத்தம் செய்வார், ஜெயம் தருவார், அது மேன்மையாக இருக்கும், வெற்றியாக இருக்கும் என்ப. இப்போது நாம் லூக்கா சுவிசேஷத்துக்குள்ளே வருவோம். லூக்கா சுவிசேஷம் முதலாவது அதிகாரம். இப்போது தூதன் மரியாளிடத்தில் சொல்லுகிறாள், தேவதூதன் அவளை நோ 10வது வசனம், தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. யோசேப்பிடத்திலும் தூதன் சொன்னார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார், ரட்சகர் அவர் இயேசு என்று யோசேப்புக்கு தூதன் சொன்னார். இப்போது மரியாளிடத்திலும் அதே காரியத்தை சொல்லுகிறார். தேவதூதன் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் ஆவாய், ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. யாராவது மைக்கில் 32வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் சத்தமாக படியுங்கள். ஆமென், ஹலலூயா. இந்த குழந்தையை குறித்த ஒரு சரித்திரத்தை தேவதூதன் மரியாளோடு அது திட்டமாக தெளிவாக பேசி விடுகிறார். அவளுக்கு எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்லிவிடுகிறார். பரிசுத்த ஆவியானவரால் நீ கர்ப்பவதியாகிறாய், பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடுவார், அவரினாலே உனக்கு இந்த அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிறது. இதை அவர் உன்னை அதற்காக அவர் தெரிந்து கொண்டார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ பயப்படாதே. அப்படியே சந்தேகத்தை எல்லாம் நீக்கி கர்த்தர் அவளோடு பேசி இதையெல்லாம் சொல்லிவிட்டும் இன்னும் அவள் சிந்தித்து கொண்டே இருந்திருப்பாள். எப்படி அவள் சொல்கிறாள் அல்லவா, நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும் என்று கேட்கிறாள் அல்லவா. அவருடைய உள்ளத்தில் அவ்வளவு ஏற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு ஒரு கஷ்டமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். என்றாலும் தேவதூதன் அவளிடத்தில் அவளுக்கு சொல்கிறார், பரிசுத்தாவி உண்மையில் வருவார், அவர் உண்மையில் நிழலிடுவார், அது உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன். அது இது மனுஷனால் வருகிற காரியம் அல்ல, பரிசுத்தாவியானவரால் உண்டாகிற பரிசுத்த பிள்ளை, தேவனுடைய குமாரன். இவர் யாரு? தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். இன்னும் சொல்லுகிறார், உனக்கு இனத்தாளாகிற எலிசபெத் ஒருத்தி இருக்கிறா, முதிர் வயதில் அவளும் ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறாள், மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். இப்போது மரியாளிடத்தில் வந்து பேசுகிற தருணத்தில், அதுக்கு முந்தி சகரியா எலிசபெத்து குடும்பத்தாருக்கு குழந்தைகள் இல்லை, அவர்கள் பெரிய வயது சென்றவர்களாக இருந்தார்கள். அந்த எலிசபெத் மலடியாக இருந்தாள், இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த கடம், சண்டே ஸ்கூல் பாடம்தான். இதில் பாருங்கள், அந்த சகரியாவிடத்தில் அவர் தூபம் காட்டி கொண்டிருக்கிற வேளையில், கத்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் கத்தர் அவரோடு தூதன் அவரோடு பேசுகிறார். தூதன் வந்து வலது பக்கத்தில் நின்றார், பேசுகிறார், சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்படியானால் முதிர் வயது வரைக்கும் அவர்கள் ஜபித்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் இல்லையா? சகரியாவிடத்தில் தூதன் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவி என்ன செய்ய போறா, ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறாள், கத்தர் உனக்கு ஒரு குழந்தையை தருகிறார். அவருக்கு அவர் ஜபித்து கொண்டே இருந்தாரே தவிர, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்குள்ள விசுவாசம் அவருக்குள்ளே இல்லாமல் போய்விட்டது. அதான் அவள் சொல்லுகிறார், நான் தகுந்த காலத்தில் உனக்கு நிறைவேறப்போகிற இந்த ஆசீர்வாதத்தை நீ விசுவாசியாதபடியினாலே இது நடக்கும் வரைக்கும் நீ எப்படி இருப்ப, ஊமையாக இருப்பாய்,
என்று சொன்னார். அப்போ சகரியாவுக்கு இதை ஏற்றுக்கொள்ளவோ விசுவாசிக்கவோ முடியவில்லை. மரியாள் கன்னிகையாக இருக்கிற அவள் தூதன் சொன்னதை என்ன செய்கிறாள்? ஏற்றுக்கொள்ளுகிறாள். ஹல்லேலூயா. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை கண்டு கொண்டீர்களா? தெரிந்து கொண்டீர்களா? யார் கர்த்தருக்கு முன்பாக மேன்மையாக இருக்க முடியும்? சகரியாவா மரியாளா? ஹல்லேலூயா. சொல்ல முடியலையா உங்களுக்கு? மரியாள். ஹல்லேலூயா. மரியாள் கன்னிகை. அவள் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசய கிரியை தன்னிலே நடப்பதை அவள் ஏற்றுக்கொண்டாள். இவருக்கும் வயதாகிவிட்டது, மனைவிக்கும் வயதாகிவிட்டது, சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் வயதாகிவிட்டது, உண்மைதான். ஆனால் ஒருவேளை இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமாக இருக்கலாம். சாராள் சொல்லும்போது, சாராளிடத்தில் ஆபிரகாம் சாராளிடத்தில் போய் சொல்லும்போது, ஆண்டவர் போய் சொல்லும்போது நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லும்போது சாராள் என்ன செஞ்சிட்டா? நகைத்து விட்டாள். அவள் ஏற்றுக்கொள்ள முடியலை. இத்தனை வயசில் சாராளுடைய கர்ப்பம் செத்து போய்விட்டது. எபிரேயர் 11:11 அது சொல்லப்பட்டிருக்கிறது. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை அவள் எண்ணாதிருந்தாள். அவள் நினைக்கவில்லை, சாராள் நினைக்கவில்லை. ஆனால் சகரியா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஊமையனாய் மாறிவிட்டாள். வீட்டுக்கு வந்தார். அவள் மலடி என்னப்பட்ட எலிசபெத்துக்கு கத்தர் ஒரு குழந்தையை கொடுத்தார். கத்தர் தருவேன் என்றால் தருகிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கர்த்தர் கொடுப்பேன் என்றால் கொடுப்பார். உங்களுக்கு எத்தனை வயதாகிவிட்டாலும் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருப்பீர்களானால் அவிசுவாசப்படாதேயுங்கள். கர்த்தர் நிச்சயம் தருவார். காலதாமதம் ஆகலாம், கர்த்தர் நிச்சயம் தருவார். வயதை குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை. டாக்டர் சொல்கிற கூற்றை குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்கு ஒரு குழந்தையை தர வேண்டுமென்றால் நிச்சயம் தருவார். கவலைப்படாதீர்கள். கர்த்தர் முகத்தை பாருங்கள். கர்த்தரிடத்தில் கேட்பது விருதாவாய் போய்விடாது. கர்த்தரிடத்தில் கேட்பது அது நமக்கு ஒன்றுமில்லாமல் போய்விடாது. நிச்சயம் அந்த காரியத்தை வாய்க்க செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். உருவாக்குகிற ஒரு கர்த்தர் அல்லவா? உங்கள் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உருவாக்குகிற ஒரு கர்த்தர் அல்லவா? பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம் மனுஷரால் முடியாது. நான் அந்த டாக்டர்கிட்ட போய் அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் சரியாயிட்டுன்னு சொல்லுவாங்க, அதல்ல. கர்த்தர் கொடுக்கிறது, கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம் கர்த்தர் கொடுக்கிறார். ஆகையினால நீங்கள் கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள். ஒருவேளை மலடின்னு உங்களை கேவலமாக பேசினாலும் கலங்கி விடாதீர்கள். இந்த சகரியா எலிசபெத்துக்கு குழந்தையை கொடுத்தது போல கர்த்தர் குழந்தையை கொடுப்பார். பாருங்க, அவங்க இதை தூதன் மரியாள் இடத்துல சொல்லுகிறாள். உன்னுடைய இனத்தாள் உனக்கு சொந்தக்காரி. எலிசபெத்து இப்போது மலடியாக இருந்தவளுக்கு இப்போது 6வது மாதம். 5 மாதம் வரை வெளிப்படாமல் இருந்தால் இப்போது 6வது மாதத்தில் கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறப்போகிறாள். இது அவளுக்கு தரிசனம். 2 தரிசனத்தையும் கத்த தருகிறாள். என நேரமாகிவிட்டது. நான் அதனாலே முடித்து கொள்ளுகிறேன். மீதி காரியத்தை இன்னொரு நாள் நாம் பார்க்கலாம். இப்போது அவள் நேராக போய் யாருடைய வீட்டுக்கு போகிறாள்? சகரியா எலிசபெத்து வீட்டுக்கு போய் எலிசபெத்தை வாழ்த்தினாள். கர்த்தரிடத்திலிருந்து வாழ்த்துதலை பெற்ற மரியாள் மௌனமாக இருக்கவில்லை. தன்னுடைய உறவின் முறையாரிடத்தில் கர்த்தர் செய்த அதிசயத்தை பார்க்கும்படியாக அவள் வீட்டுக்கு போகிறாள். அவள் வீட்டுக்கு போய் எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். எலிசபெத்து சந்தோஷத்தினால் நிரப்பப்படுகிறாள், ஆவியினாலே நிரப்பப்படுகிறாள். அவருடைய வயிற்றிலிருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று என்று சொல்லுகிறாள். இருவரும் மாறிமா பேசிக்கொள்ளுகிறார்கள், வரும் காரியங்களை பேசுகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள், வாழ்த்துகிறார்கள். எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு நேரம் அல்லவா? ஹல்லேலூயா. ஜெபமிடுவோம். கர்த்தரும் உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக மகிழ்ச்சிக்குரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வாராக. ஹல்லேலூயா. ஒருவேளை எழுத்தின்படியாக பிள்ளைகளை பெற்றெடுக்காவிட்டாலும், ஒருவேளை நீங்கள் தாய்மாராக இருக்கிறீர்கள், பாட்டிமாராக இருக்கிறீர்கள், நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுக்கிற தாயாக மாற வேண்டும். ஒரு மலடியாக இருந்து விடக்கூடாது. பிள்ளைகளை பெற்றெடுக்காத மலடிகளாய், ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வராத மலட்டுத்தன்மை நமக்குள்ளே இருக்குமானால் இந்த வேளையிலே நாம்
அதிலிருந்து சரி செய்து கொள்ளுவோம், ஜோம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருகிறார், கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லுகிறார். உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும், எந்த தடை இருந்தாலும் ஏசு மாற்றிவிடும். வயது தடை இல்லை, கன்னிகை தடை இல்லை, தேவனுக்கு எல்லாம் முடியும். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் பல வருடமாய் விசுவாசியாக இருக்கலாம், அபிஷேகம் பெற்று பல வருடங்களாக இருக்கலாம், ஆனால் ஒரு ஆத்மாவை கூட கர்த்தருக்குள்ளே வழி நடத்தவில்லையா? அப்படியானால் உங்கள் மலட்டுத்தன்மையை கர்த்தர் நீக்குவாராக. ஆமென். ஜோம் பண்ணாமல் முழங்காலில் நின்று, கர்த்தாவே என்னை உம்முடைய கிருபையை என்மேல் ஊற்று அப்பா, கிருபை பெற்றவளே வாழ்க என்று அவர் வாழ்த்தி கொண்டே இருக்கிறார். இந்த கிருபைக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் மாறுவீர்களாக. பயப்படாதே, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், பயப்படாதே, கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றாய். எவ்வளோ அற்புதமான வார்த்தை, எவ்வளோ அழகான வார்த்தை, எவ்வளோ ஆறுதலான வார்த்தை, எவ்வளோ ஆச்சரியமான வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை உங்களுக்கு நேராக வந்திருக்கிறது. நீங்கள் ஏற்றுக்கொண்டால் பாக்கியவான்கள், விட்டுவிடவும் முடியும், ஏற்றுக்கொள்ளவும் முடியும். மனம் திறந்து, உள்ளம் திறந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எழுத்தின்படியான ஆசீர்வாதங்களையும் தருவார், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆத்துமாக்களை பெற்றெடுக்கிற ஆமென் தாய்மாராய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. உங்கள் மலட்டுத்தன்மை நீங்குவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். நல்ல தேவனே, நமக்கு சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். சகரியா விசுவாசிக்கவில்லை என்றாலும் கர்த்தர் ஒரு தண்டனையை கொடுத்தார், மறுபடியும் அவனுக்கு குழந்தையை தந்து அவனை கம்பீரிக்க செய்தார். ஆமென். அந்த குழந்தையை குறித்த தரிசனத்தை சகரியாவுக்கும் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனமுள்ள தேவ பிள்ளைகளாக இருப்போமாக, தேவ தரிசனமுள்ளவர்களாக இருப்போமாக, தேவ சத்தம் கேட்போமாக, தேவ தூதனுடைய தரிசித்து தேவன் தூதன் உங்களை குறித்து சொல்லுவதை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்லுகிறார் என்று செவி கொடுத்து கேளுங்கள், கவனமாய் கேளுங்கள். உங்களை குறித்து சொல்லுகிற ஒரு சில வார்த்தைகள் உண்டு, அதை கர்த்தனத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். அன்பின் தேவனே, நல்ல பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிடலஹரதனமாலியாரபோ மசியாலஹுமாரயா துரஹாலியாதுவோ ரீகாயியா. கிருபை பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்தினீரே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அந்த வாழ்த்துகள் தேவ பிள்ளைகள், இந்த சகோதரிமார் ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் ஆண்டவரே இறங்கி வருவதாக, இந்த வாழ்க்கைக்குள்ளே இறங்கி வருவதாக, அவள் குடும்பத்துக்குள்ளே இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. சபைக்குள்ளே இறங்கி வருவதாக. ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். கிருபை பெற்றவளே வாழ்க, பயப்படாதே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். பயப்படாதே, நீ கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றாய், கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றாய். கிருபை எங்கிருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபையே, கிருபையே, மாறாத கிருபையே. சோத்திரம், 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 சோத்திரம். நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியிலே மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு கம்பீரமாய் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். சோத்திரம், 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 சோத்திரம். கிருபை உண்டாவதா? கிருபை, 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 தேவ கிருபை, கிருபை, கிருபை. மரியாள் பெற்ற கிருபை, மரியாள் பெற்ற கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். ஹர துனமாலியா. கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க என்று தேவனுடைய வாழ்த்தலின் சத்தம் எல்லாருடைய காதுகளிலும் துணிப்பதாக. கிருபை பெற்றவளே வாழ்க என்ற சத்தம் தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில் துவனிப்பதாக, சகோதரிமாருடைய இருதயத்தில் துவனிப்பதாக. அது யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, பயப்படாதே, நீ கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றாய். பயப்படாதே, நீ கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றாய். தேவன் உன்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா பெரியவர், மகா பரிசுத்தர், உன்னதமான கர்த்தர், அற்புதமான தேவன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா என்று கேட்கிறீரே?
ஆமென். இதிலே முழங்கால் படியிட்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நடுவில் அற்புத கிரியைகளை நடப்பிப்பீராக, அதிசய கிரியைகளை நடப்பிப்பீராக. அவருடைய சரீரத்தின் கூற்று எதுவாக இருந்தாலும், சரீரத்தின் பலவீனம் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கிவிட்டு அற்புதம் செய்ய நீ வல்லவராக இருக்கிறேன், இப்பொழுதே செய்து விடுவீராக. உடைய வார்த்தையினால் அற்புதம், உடைய வார்த்தையினால் அற்புதம் உடைய வாழ்க்கையிலே உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பெண்கள் ஆராதனையை கிருபையா எங்களுக்கு நீ தந்தபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இந்த பிரசனம் எங்களோடு கூட இருந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொண்டு வந்த முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. நாங்கள் கேட்ட வசனத்தின்படியாகவே, வார்த்தையின்படியாகவே கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்பட கிருபை தாரும். கர்த்தர் தருகிற கிருபை விருதாவாயிருக்கவில்லை ராஜா. உமக்கு ஸ்தோத்திரமுடைய அற்புத கிரியைகளை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், சபையிலும் கர்த்தர் நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரலோக தேவன் இறங்கி வந்து உடைய பிள்ளைகள் நடுவிலே, ஆமேன், குடும்பத்தின் நடுவிலே, சபையின் நடுவிலே அற்புதங்களை செய்வீராக. ஆமேன். மரியாளை ஆசீர்வதித்த கர்த்தர் கிருபையை கொடுத்து ஆண்டவரே இரட்சகரை பெற்றெடுக்க அற்புதம் செய்த கர்த்தர் இந்த நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் அநேக ஆண்டவரே ஆத்துமாக்களை சந்தித்து ரட்சிப்புக்களை வழிநடத்த, இரட்சகராகிய உம்மை வெளிப்படுத்த அவர்களுக்கும் கர்த்தர் கிருபை தந்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இடத்தின்படியாகவும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு சகரியாவும் எலிசபெத்தை கடாட்சித்தது போல, ஆண்டவரே சாராளை கடாட்சித்தது போல, கர்ப்பம் செத்து போனது என்று சொன்ன போதிலும் கர்த்தர் அற்புதம் செய்தீர். இந்த அற்புத கிரியைகளை அவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்துவிட வேணுமாய் கெஞ்சுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருப்பதாக. சத்ரு இதை எடுத்து போடாதபடிக்கு இந்த கிருபையானது அவருடைய உள்ளத்தில் இருந்து இன்னும் அதிகமான பலன் தரும்படியாக, அது கிரியை செய்து கொண்டே இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன்.